மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு பதிவில் வந்து ஜேடிஆர் இன்ஃபோர்மெண்ட்டோட சேர்ந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிளாக் ஃபங்கஸ், அதாவது போஸ்ட் கோவிட் காம்ப்ளிகேஷன்ஸில் இதுவும் ஒரு பெரிய ப்ராப்ளமாக போயிட்டுருக்கு இந்தியாவில் இப்போதைக்கு. ஸோ இதை பற்றி ஒரு அவேர்னஸ்க்காக, பிளாக் ஃபங்கஸ்னால் என்ன, எப்படி இது வந்து கோவிட் பேஷண்ட்ஸில் வருது, என்ன மாதிரி ப்ரிவென்ஷன்ஸ் பண்ணால் இதை தடுக்கலாம், ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்றது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்ன மெயினாக சொல்ல போகிறோம் அப்படின்னா, இந்த பிளாக் ஃபங்கஸ்னால் என்ன. ஸோ ஃபங்கை அப்படின்னும் போது என்னென்னா, பூஞ்சை அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி எல்லா இடத்துலையும் இருக்குது. ஒரு தேங்காவோ இல்லை வந்து ஒரு பொருள் அழுகும்போது இந்த ஃபங்கஸ் வந்து ஈஸியாக ஃபார்ம் ஆகும். ஸோ மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் ஃபங்கஸ், ஒயிட் ஃபங்கஸ், எல்லோ ஃபங்கஸ் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பூஞ்சையோட நிறத்தை பொறுத்து இந்த கலர் இந்த இதை வந்து கொடுக்குறாங்க. அது வந்து பிளாக்காக இருக்கும், நீங்கள் மைக்ரோஸ்கோப்லேயோ இல்லை அது ஒரு காலனியோ பார்க்கும்போது பிளாக்காக இருக்கிறதுனால அது பேர் வந்து பிளாக் ஃபங்கஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு கோவிட் உள்ள பேஷண்ட்டுக்கு ஏன் இது வருது பார்த்தீங்க, மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிடில் வந்து சைட்டோகைன் ஸ்ட்ராம் அப்படின்ற ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோவிட் வைரஸை, அதாவது சார்ஸ்கோவி கொரோனா வைரஸ் டூவை வந்து நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து தாக்கும்போது, இப்போ நம்ம எப்படி ஒரு ஹியூமன்குள்ளே ஹியூமன் ஒரு லாங்குவேஜ், அதாவது பேசி கம்யூனிகேட் பண்ணுறோமோ, இதை கொண்டு வா அதை கொண்டு வா, அங்கே போய் யாரோ வராங்க அவங்கள இது பண்ண, யாரோ தெரியாதவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி நம்மளுடைய இம்யூன் செல்ஸ், அதாவது நோய் எதிர்ப்பு செல்ஸ் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு வைரஸ் உள்ளே வரும்போது அது ஒரு புதிய ஒரு ஃபாரின் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நமக்கு அறிமுகம் இல்லாத ஒரு நபர் உள்ளே வரும்போது யாரோ வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம பதட்டப்படுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி நம்மளுடைய இம்யூன் செல்ஸ் அதை வந்து அட்டாக் பண்ணி இன்னொரு அடுத்தடுத்த இம்யூன் செல்ஸ், அதாவது போலீஸ்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய பாடியில், அவங்களுக்குலாம் கம்யூனிகேஷன் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சைட்டோகைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கலை ரிலீஸ் பண்ணும். அது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்லூகின் 6, அந்த மாதிரி நிறைய இருக்குது, ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஸோ இது கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, அடுத்தடுத்த செல் வந்து ரொம்ப ஆக்டிவேட் ஆகி அந்த வைரஸ் இருக்க இடத்த, அதாவது லங்ஸில் வரும்போது இந்த சைட்டோகைன் ஸ்ட்ராம் உருவாகும். இந்த சைட்டோகைன் ஸ்ட்ராம் தான் லங்கை டேமேஜ் பண்ணி உங்களுக்கு வந்து கிரவுண்ட் கிளாஸ் அப்பியரன்ஸ்லாம் வர வைக்குது, அதனால தான் நமக்கு வந்து மூச்சு திணறல் அதிகமாகுது. ஸோ இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலையும் சரி ஒரு மைல்டாக இருக்க பேஷண்ட்ஸ்க்கும் சரி என்ன பண்ணுறோன்னா, ஸ்டீராய்ட்ஸ் கொடுக்குறோம். ஸ்டீராய்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி டெக்ஸாமெத்தசோன் இல்லை மித்தைல் பிரெட்னிசோன் அது மாதிரி கொடுக்குறாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வைரஸ் நம்ம உடம்பை வந்து டேமேஜ் பண்ணுறதை விட நம்மளுடைய ஓன் இம்யூன் செல்ஸ், அதாவது நோய் எதிர்ப்பு சக்திக்கு இருக்கிற அந்த செல்ஸ் தான் வந்து நம்மளை டேமேஜ் பண்ணுது. ஏன்னா அதால் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. ஸோ வைரஸ் வந்துடுச்சு, அந்த சைட்டோகைன் ரிலீஸ் பண்ணுது, அந்த சைட்டோகைன் வந்து நம்மளோட ஓன் செல் வைரஸை டேமேஜ் பண்ணதும் இல்லாமல் நம்மளுடைய ஓன் செல்ஸையும் டேமேஜ் பண்ணும். ஸோ அதை வந்து நம்ம சப்ரஸ் பண்ண போகிறோம், அதுக்காக இந்த ஸ்டீராய்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்டீராய்ட்ஸ் என்ன பண்ணுன்னா, நம்மளோட இம்யூன் செல்ஸை குறைக்கும் போது இந்த சைட்டோகைன் ஸ்ட்ராம்ன்றது வந்து ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இம்யூன் செல் சிஸ்டம்மை சப்ரஸ் பண்ணுறதுனால, நோய் சக்தி சப்ரஸ் பண்ணுறதுனால நம்மளோட பாடி ரொம்ப வீக் ஆயிரும். அதனால் என்ன ஆகுனா, மற்ற நார்மலாக நம்ம வந்து ரெண்டு விஷயம் இருக்குது, இம்யூனோ காம்பிடென்ட், இம்யூனோ காம்ப்ரமைஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இம்யூனோ காம்பிடென்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திடமான ஆள், எல்லா ஒரு இம்யூன் சிஸ்டம் நம்மளோட நோய் சக்தியும் அதிகமாக இருக்கக்கூடியவங்க, அது நார்மலாக நம்ம வந்து இருக்கிறவங்களுக்குலாம் அது இம்யூனோ காம்பிடென்ட் சொல்லுவோம். எந்த ஒரு பேஷண்ட்டில், ஃபார் எக்ஸாம்பிள் கோவிடில் ஸ்டீராய்டு கொடுக்குறோம், ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லுவாங்க, அங்கேயும் ஸ்டீராய்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு பேஷண்ட்டுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க, அது ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்னு சொல்லுவாங்க, ஒரு ஹார்ட்டை எடுத்து இன்னொருத்தங்க வைக்கிறது, லங் எடுத்து, அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கும் வந்து இம்யூனோ சப்ரஷன் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கேள்வி இங்கே எழலாம், ஒரு ஆட்டோமியூன் டிசீஸ் இருக்கவங்களுக்கு நம்ம ஸ்டீராய்டு கொடுக்குறோம், ஒரு ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு ஸ்டீராய்டு கொடுக்குறோம், அங்கெல்லாம் வராத ஃபங்கஸ், ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு ஸ்டீராய்டு கொடுக்குறோம், ஸோ அங்கெல்லாம் வராத ஒரு ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் ஏன் கோவிட் பேஷண்ட்ஸில் மட்டும் வருது, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன ரீசன் அப்படின்றது. ஸோ இப்போ உங்களுக்கு புரியும் எதனால் வந்து இந்த ஃபங்கஸ் உள்ளே வருது. நார்மலாக ஒரு இம்யூன் சிஸ்டம், அதாவது ஒரு ஹெல்த்தியாக இருக்க ஒரு நபருக்கு வந்து இந்த ஃபங்கஸ் வந்து வந்தாலுமே நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி செல்ஸ் வந்து அதை சாகடிச்சு வெளியமைச்சிடும். கோவிட் பேஷண்ட்ஸில் என்ன பிரச்சனை அப்படின்னா, போஸ்ட் கோவிட், அதாவது ஒரு ஐசியூவில் ஸ்டே பண்ணுறவங்களோ இல்லை ரொம்ப ஸ்டீராய்ட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் அவங்களுக்கு சுகர் லெவலும் அதிகமாக இருக்குது, அந்த மாதிரி பேஷண்ட்ஸில் போஸ்ட் கோவிடுக்கு அப்புறம் கொஞ்சம் ரொம்பவே இதுவாக இருக்கணும். இன்னொரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற ஆக்சிஜன் மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கான வாட்டர், ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பேஷண்ட்ஸ் கூட இருக்க ரிலேட்டிவ்ஸும் சரி, ஸ்டாஃப் நர்சஸ், மற்ற ஹாஸ்பிட்டலும் சரி,
நீங்கள் யூஸ் பண்ணுற வாட்டரை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்டெரைல் வாட்டராக இருந்தால் பெட்டர். அப்படி ஸ்டெரைல் வாட்டராக இல்லைன்னா நீங்கள் வந்து ஆர்ஓ வாட்டர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். டேப் வாட்டர் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அது ஒரு மெயின் சோர்ஸ் ஆஃப் கண்டாமினேஷன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டினியூஸாக அந்த பேஷண்ட் வந்து அந்த ஆக்சிஜனாக எடுத்துகிட்ருக்காரு. ஸோ அதில் வந்து அந்த ஃபங்கஸோட ஸ்போர்ஸ்ன்னு சொல்லுவோம், ஸ்போர்ஸ்ன்றது துகள்கள் மாதிரி இருக்கும், அதுலேருந்து வர்றது. அது இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட சுவாச வழியாக போய் அது வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கு ப்ராசஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூஞ்சை எப்படி அதை அட்டாக் பண்ணுது அப்படின்னா, ஒன்று இந்த ஆக்சிஜனோடைய அந்த வாட்டர்லேருந்து வரலாம், அப்படி இல்லை என்வாயன்மெண்ட்லேருந்து வரலாம். நம்மளை சுற்றி இருக்க இடத்துல இருந்து ஒருத்தவங்க வந்து வீடுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி போன பிறகு கூட வீடை சுற்றி நம்ம வந்து ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும். அந்த மாதிரி இல்லை எங்கேயாவது வந்து ஃபங்கஸ் வீட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னா, அதுவும் அந்த ஸ்போர்ஸ் வந்து அவங்க மூக்கு துவாரம் வழியாக போய் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிருபி ஃபார்ம் பிளேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வழியாக வந்து மூளைக்கு போகிறதுக்கான ப்ராப்ளம் சான்சஸ் இருக்குது, கண் அஃபெக்ட் ஆக சான்சஸ் இருக்குது, சிஸ்டமிக் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம், அது பிளட்டில் கலந்து ஃபுல்லாகவே வந்து செப்டிக் ஷாக் மாதிரி வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ கோவிட்லேருந்து மீண்டு வந்தவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். இது எல்லாருக்கும் வருமா அப்படின்னா கிடையாது. மெயினான ரீசன் என்னென்னா, சுகர் அதிகமாக இருக்கவங்க, ஸ்டீராய்ட்ஸ் ரொம்ப அதிகமாக எடுத்தவங்க, டோஸ் அதிகமாக எடுத்தவங்க. ஸோ கொஞ்ச நாளைக்கு நம்மளோட இம்யூன் சிஸ்டம் சப்ரஸ் ஆகி தான் இருக்கும். ப்ளஸ் ரொம்ப நாள் ஐசியூவில் ஸ்டே ஆகி திருப்பி வெளியே வந்து வென்டிலேட்டர்லேருந்து வெளியே வந்து நார்மலாக வர்றவங்களுக்கு வந்து இன்னும் அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு என்ன மெயின் இதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கணும். ஏதாவது ஒரு சிம்டம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, கோவிட் மாதிரியே சிம்டம்ஸ் இருக்கும். இதுக்கும் உங்களோட மூக்கு அடைச்சிக்கிறது, கண் வந்து வீங்கிறது, ரெட்னஸ் ஆகிறது, பெயின் இருக்கிறது, அதுக்கப்புறம் ரொம்ப வந்து த்ரோட் பெயின் இருக்கிறது, ப்ளஸ் உங்களுடைய பிளட் வரும். நீங்கள் எதாவது வாமிட் பண்ணும்போதோ இல்லை ஸ்பூட்டம் பண்ணும்போதோ பிளட் வரலாம். ஸோ இந்த மாதிரி சில அறிகுறிகள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து உடனடியாக வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் சுவாசிக்கும் போதோ இல்லை நீங்கள் நார்மலாக வந்து சளியை துப்பும் போதோ ஒரு மாதிரி ஃபவுல் ஸ்மெல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு பஸ் ஃபார்மேஷன் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சைனசைட்டிஸ் இந்த இடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அடைச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது காமனாக கொரோனாலையும் இருக்கும், பட் இது போஸ்ட் கொரோனா அப்போ உங்களுக்கு வந்து க்யூர் ஆகி வந்த பிறகு ஒரு ஃபீவரோ இல்லை அது மாதிரி ஏதாவது வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இதில் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ நீங்கள் இம்மீடியட்டாக டிலே பண்ணாமல் டாக்டர் அணுகி அதுக்கான மெடிசன்ஸ் எடுக்கணும். இதுக்கான ஒரு மெடிசன்ஸ் பார்த்தீங்கன்னா, லிப்போசோமல் ஆம்புடர்சின் பி இருக்குது, அது இல்லாமல் அசோல் ட்ரக்ஸ் நிறைய இருக்குது. ஸோ ஹையர் வெர்ஷன் ஆஃப் அசோல் ட்ரக்ஸ் இருக்குது, அதையும் கொடுக்கலாம் நீங்கள். ஸோ இதை பண்ணோம், டைம்லி பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய நிறைய போஸ்ட் கோவிட் உயிர் சேதத்தை நம்ம வந்து தவிர்க்கலாம். இது ஒரு சிம்பிளான விஷயம்தான், ரொம்ப பேனிக் ஆக வேண்டாம். எல்லாருக்கும் வராது கண்டிப்பாக, கொரோனா வந்தவங்க எல்லாருக்குமே பிளாக் ஃபங்கஸ் வருமா அப்படின்றது கண்டிப்பாக கிடையாது. ஸ்டீராய்ட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணவங்க, திருப்பி சொல்கிறேன், சுகர் அதிகமாக இருக்கவங்க, ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸில் தான் இது வரும். அவங்களையுமே நம்ம எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலான்னா, நான் சொன்ன மாதிரி அவங்க இருக்கிற ரூம் ரொம்ப ஹைஜீனிக்காக வச்சுக்கிட்டு, ரொம்ப காத்தோட்டமாக வச்சுக்கிட்டு, கெட்டுப்போன பொருள் எதுவுமே அவங்கள சுற்றி போகாமல், ஃபங்கஸ் இல்லாமல், ரொம்ப க்ளீனாக ஹைஜீனிக்காக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளாக் ஃபங்கஸ்லேருந்து நம்ம வந்து இது பண்ணலாம். ஸோ இந்த பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி ராஜேஷ் அவர்களுக்கும் ஜேடிஆர் இன்ஃபர்மேட் டீம் அவர்களுக்கும் மிக்க நன்றி. ஏன்னா இந்த ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷனில் இந்த பிளாக் ஃபங்கஸ், ஒயிட் ஃபங்கஸ், எல்லோ ஃபங்கஸ்னு ரொம்ப ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து ஒரு சராசரி மனுஷங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு அவேர்னஸை கொடுக்கும்னு நம்புகிறோம். எல்லாருமே ஸ்டே சேஃப், வீட்லேயே இருங்க, மாஸ்க் போடுங்க, தேவைப்பட்டால் மட்டும் வெளியில் போங்க. மிக்க நன்றி.